பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர் அகஸ்டின். இந்த ஆறாவது செய்தியில மறுபடியும் உங்களுக்கு சொல்ல போறேன், ஆண்டவருடைய வழியில நடந்தா சத்தத்தை கேட்டா என்ன செய்வார் அதை சொல்ல போறேன். 81 சங்கீதத்தில் 14 வசனத்தை திரும்ப உங்க கையில எல்லாரும் தேடி எடுத்துக்கங்க. ஏன்னா அந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது பல காரியத்தை எழுதியிருக்கு, ஆனா பின்பு வரும்போது அவர்கள் செவி கொடுக்கல, நெருக்கத்தில் கூட கூப்பிட்டேன் பதில் கொடுத்தார்னு எழுதியிருக்கு. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையில் அவர் சத்தத்தை கேட்டால், அவர் காட்டுகிற வழியில் நடந்தால் நமக்கு என்ன உண்டு அதை தியானிக்க போகிறோம். எல்லாரும் மறக்காமல் உங்கள் பைபிளை எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து வச்சுக்கோங்க. 81 சங்கீதத்தில் 14 வசனம். கட்டப்பட்ட மனிதனல்ல கட்டமைக்கப்பட வேண்டும், கட்டப்பட்ட மனிதனல்ல கட்டமைக்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதனல்ல கல்வாரி பல வேண்டும், கத்தருளை காண வேண்டும் மேட்டிமையின்படி அல்ல, அவர்கள் வந்து உன் பட்சத்தில் நிற்பாங்க, நிற்க வைப்பார். ஆனால் அதை நினச்சி நீ மேட்டிமை கொண்டுடக்கூடாது. யோசேப்பு சொப்பனத்தை சொன்னதுனால எல்லாம் பகைக்கப்பட்டது. ஒரு நாள் வந்தது. ஆதியாகமம் 42:6 வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 42:6 வசனம். அவனுக்கு எதிராக நின்றவங்க என்ன சொன்னவங்க தெரியுமா? ஆதியாகமம் 37:18-19 வசனத்துல பாருங்க. அவன் தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபித்து வருகிறதற்கு முன்னே அவனை கொலை செய்யும்படி யோசனை பண்ணி இப்படி பண்ணினவங்க தான். இதோ சொப்பனக்காரன் வருகிறான்னு பேர் வச்சவங்க. அவனை ஒன்று குழியில ஓட்டுவோம், எப்படி அவர் சொப்பனம் நிறைவேறும் பார்க்கலாம்னு சேலஞ்சு பண்ணவங்க. அதே போல தகப்பன்ட்ட போய் உன் பையன் செத்து போயிட்டான், இந்த அவன் துணி பாருன்னு சொல்லி
இவங்களும் சேர்ந்து கூட அழுது புலம்பி ஏமாத்துனவங்க. ஆனால் அவன் எதிரியாக நினச்சானோ இல்லையோ, அவங்க இவனை எதிரியாக தான் நினச்சாங்க. அந்த எதிரிகளை தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினார்? ஆதியாகமம் 42:6 பாருங்க. யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து, அந்த தேசத்திற்கு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாயிருந்து, தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் பஞ்ச காலத்தில் என்ன செய்தான்? விற்றான். என்ன தவித்தான்? தானியங்களை கொடுத்தான். யோசேப்பின் சகோதரர் வந்து, யோசேப்பின் சகோதரர் யாரு? இவனை கொண்டு குழியில ஓட்டுருவோம் ஒருத்தன். ஐயையோ அவன் மேல கை போட வேண்டான்னு ஒருத்தன், சும்மா இருக்கிறதுக்கு துட்டுக்கு வித்துருவோம் அப்படின்னு சொன்னவன் அத்தனை பேரும் அங்க வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து, அல்லேலூயா, நீ உடனே மேட்டி மாட்டிட கூடாது. ஏன்னா வேதம் சொன்ன வார்த்தை அதுதான், ஏசாயா 60:14, உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உனிந்து உன்னிடத்தில் வந்து அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் அவர் சொல்ல வைப்பார். நம்மளா என்ன செய்யக்கூடாது? மேட்டி மேட்டி கூடாது. நாம செய்ய வேண்டியது என்ன? அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய வழிகளில் நடக்கணும். அப்படி நடந்தா எனக்கு அன்பானோளே சீக்கிரத்திலே சத்துருக்களை, உங்கள் சத்துருக்களை என்ன செய்வார்? தாழ்த்துவார். ஆதியாகமம் 32 நீங்கள் கொஞ்சம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாக்கோபுக்கு விரோதி யார் தெரியுமா? ஏசாதான். ஏன்னா இவன் தான் அவனை ஏமாத்தினான். ஆனால் அவன் எப்படியாவது உன்னை கொல்லாம விட மாட்டான். அதுக்காக தான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் நினைஞ்சாங்க, இவனை அனுப்பிச்சு வச்சாங்க. இப்போ ஏசா வரப்போறான்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே 32:1 பாருங்க. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயீம் என்று பெயரிட்டான். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற, ஏன்னா அந்த சேயீர் தேசம் யாருடையது? ஏசாவுடையது. தன் சகோதரனாகிய ஏசாவினிடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து நீங்கள் என் ஆண்டவனாகிய ஏசாவினிடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபானிடத்தில் தங்கியிருந்தேன் என்றும், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும் உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னபடி கட்டளை கொடுத்து. அன்னைக்கு அம்மா சொன்ன உடனே அண்ணங்கிறது மறந்து போச்சு. இப்ப என்ன சொல்றாரு? உம்முடைய தாசனாகிய யாக்கோபு. ஏன்னா நாம பாடுறோம், அழகா பாடும். தாசனே இத்தரணியேசுக்கு சொந்தமாக்குவோம். தாசனே சொந்தமாக்குவோம். அவரை காண்பிப்போம், மயிலும் நீக்குவோம், வெளிச்சம் பேசுவோம். தாசனே இத்தரணியல் தேசுவோக்கு சொந்தமாக்குவோம்.
மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள இடம் உண்டாகும் என்றான் பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே அடியனுக்கு தேவரீர் காண்பித்த தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் எவ்வளவு தகுதி இல்லாதவன் நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். ஆண்டவர்ட்ட பேசுறான், கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது ரெண்டு பரிவாரங்கள் உடையவனாய் வந்திருக்கேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட போய் என்ன செய்யறான்? ராத்திரி முழுக்க சரண்டர். 20 வருஷம் செஞ்ச அநியாயத்துல ஒரே நாள்ல என்ன செய்யறான்? பேப்பரை கிளியர் பண்ணான். ஏன்னா அவனை ஏமாத்தினது, அப்பாவுக்கு ரோமத்தை போத்து ஏமாத்தினது, லாபான்ட்ட போய் லாபானு 10 முறை சம்பளத்தை மாத்தினா, இவனும் அதுக்கு தக்க சும்மா இல்லை. அவன் எதெல்லாம் சொல்லலாம் அப்போ சொப்பனத்தில் வாமா, ஆடுகள் பொழியும் போது கொண்டு கரெக்டாக போட்டுருவான். இப்படியெல்லாம் ஏமாற்றி அவங்க பிள்ளைகளே சொல்கிறாங்க, எங்கள் தகப்பனுடைய சொத்துக்களெல்லாம் செல்வங்களெல்லாம் யார் எடுத்துக்கிட்டா? யாக்கோவ் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா. அது விட லாபான் பிள்ளைகளும் சொன்னாங்க, எங்கள் அப்பா எங்கள் பணத்தையும் வாயில் ஓட்டுக்கிட்டான். எனக்கு கண்வானூரில் வேதம் ரொம்ப அழகான வேதம், நமக்கு படிக்கிறதா இல்லை. அது மட்டுமல்ல, சில காணிக்கைகளை அனுப்பி ஏசாவுக்கு போய் சொல்லுங்க, இது உம்முடைய தாசனாகிய யாக்கோவு உமக்கு அனுப்பின வெகுமதியின்னா. இப்படிலாம் சொல்லிட்டு ராத்திரி போய் தனித்திருந்து என்ன செய்தான்? போராடினான். போராடி ஜெபித்திடுவேன், யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். அயவிட மாட்டேன், விட மாட்டேன், அயவிட மாட்டேன், விட மாட்டேன், விடவே மாட்டேன். யாக்கோபன் போல நான் போராடுவேன், எலியாவன் போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபன் போல விடிகிற வரைக்கும் போராட முடியுமா? எதுக்கு அந்த 20 வருஷம் பண்ண அத்தனை காரியத்தையும் போராடணும்? அப்போ அவர் கேட்டார், உன் பேர் என்னது? உன் பேர் என்னது? யாக்கோபு. இனிமே உன் பேர் என்ன கிடையாது? யாக்கோபு என்னப்படாமல். ஏன்னா யாக்கோபுனா என்னது? எத்தன். முந்தின எத்து பிந்தின எத்து முன்னாடினா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த எத்தன் இனிமேல் எத்தன் இல்லை, இஸ்ரவேல். என கண்பானுடைய அப்படி போராடிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெகுமதியோடு போகிறான். ஏசா எதிர்த்து வாரான். இவன் நினச்சிட்டு போயிருப்பான், என்ன நடக்க போதோ, என்ன நடக்க போதோ, பயம். ஆனால் அங்கே போனால் ஏசா 33 அதிகாரத்தில்
மூன்றாம் நான்காம் வசனத்தை பாருங்க. தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஏழு விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். ஏன்னா பயத்தோட தான், ஐயோ பண்ண முடியாது, என்ன பண்ணிட பயந்து போய் கிட்ட சேர்ந்தான். ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்பொழுது ஏசா ஐயேசா எதிர்கொண்டு ஓடி வந்து, இவனுக்கு பயம் அப்போ இருக்கும், ஏ நம்ம இவ்வளவு குடிஞ்சிட்டா இன்னும் விட மாட்டான் போல்க அப்படின் இருப்பான். ஓடி வந்து அவனை தழுவி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஏன்னா பிரிந்து போனவங்க சேர்ந்தா அங்கே என்னது சம் மௌனம் பாங்க. ஆனால் மௌனம் இல்லை, அழுகை. என கண்பானவர்களே தாழ்த்துகிற தேவன். அவன் என்ன செய்யறான், கட்டிக்கிட்டு அழுதுட்டு கேட்குறான், இவைகளெல்லாம் என்னத்துக்கு, இதெல்லாம் யாரு? தேவன் அடியானுக்கு கொடுத்த பிள்ளைகள், அடியானுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். யாக்கோபு நடத்தி போனது என்னது, ஒரு பங்கை கொச்சுட்டா கூட இன்னொரு பங்கை வச்சு பிழைக்கலாம், ஆனால் அவன் எதையுமே தொடலை. ஏன் தெரியுமா? தேவன் முன் சென்று இவனுக்காக என்ன செய்தார், எத்தனை பண்ணினார். ஆதியாகமம் 31 யாக்கோபு புறப்படும் போது சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்தான். தேவன் சொன்னார். ஆதியாகமம் 31:10 பாருங்கள். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆடுகளுடைய பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்க கண்டான். அப்போ அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றான். அவருடைய சத்தத்தை கேட்டவுடனே இவன் விளங்கிரும், இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளுடைய பொழியும் போதும், ஏன்னா இப்படி பார்னு சொல்லி, இவனை நீ உன் தகப்ப வீட்டுக்கு போன்னு சொல்லி. ஏன்னா இவன் மனைவிட்ட சொல்றான், உங்க அப்பாவோட முகம் நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. அவளும் சொல்கிறா, அவன் எங்கள் அப்பா ஏற்கனவே எங்கள் பணத்தையும் விற்று வாயில் ஓட்டான்னா. அப்படிப்பட்ட மனைவியை ரெண்டு பேரை கூட்டிக்கிட்டு இவன் புறப்படுறான். புறப்படும் போது லாபான் என்ன செஞ்சிடறான், மயிர் கத்திக்க போயிருக்கான். அப்படி போயிட்டு திரும்பி வரும்போது யாக்கோப் என்ன செஞ்சிட்டான், ஓடி போயிட்டான். உடனே லாபான் அவன் பிள்ளைகளோட 7 பயணப்பட்டு யார்கிட்ட வந்தான், யாக்கோப்பிட்ட வந்தான். வரும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி சொன்னார், நீ யாக்கோப்போடு எதைத்தான் பேசணும், நன்மை அன்றி தீமை ஒன்றையும் பேசக்கூடாது, எச்சரிக்கையாயிரு. ஆ வாசிங்க, நன்மை அன்றி தீமை என்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நேற்று ராத்திரியில் என்னோடு சொன்னார். இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ போகலாம் இருந்தா போகலாம், ஆனா ஏன் தெய்வத்தை அப்பா திடீட்டு வந்தாங்கிறான். இவன் திடீட்டு வரல, அவட்டிட்டு வந்தா எங்களை எல்லாத்தையும் தட்டு முத்து ஜாமான்லாம் தடைப்பாருண்ணா. ஆனால் ராகேல் அப்பவும் கூட என்னதான் இருந்தா, அந்த புத்தி போகலை. ஏன்னா புருஷன் செய்கிற மாதிரி அவளும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். தான் தகப்பன் தெய்வத்தை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, ஐயோ நான் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எந்திரிக்க முடியலன்னா. ஆனால் யாக்கோபு லாபான்ட்ட, ஐயா நீ எல்லாத்துலையும் தேடிப்பாரும், குற்றவாளியும் கண்டுபிடிச்சா எங்களை சொல்லுண்ணா. லாபான் சொன்னா, எனக்கு வல்லம் உண்டு, ஆனால் கர்த்தர் தடுத்துட்டார். ஏன் தெரியுமா? உன் எதிராளியை என்ன செய்வார், தாழ்த்துவார். அந்த வசனத்தை திரும்ப பாருங்க, 14 வசனத்தை. நீ அவருடைய சத்தத்தை கேட்கறதுனால, அவருடைய வழிகளில நடக்கிறதுனால, நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அவர் கையை திருப்பார், நம்ம என்ன செய்ய வேண்டியல்ல. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். என 46:7 சொல்லுகிறது, சேனைகளில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான. அழகா பாடுறோம்ல, ஆனந்தமே அக மகிழ்ந்தனை வரும் பாடிடு போ,
nadare jagannamul thanni nadare jagannamul thanni pugal paadi paadi magindidame nure jagannamul thanni nadare jagannamul thanni நல்லா கவனிங்க உங்க எதிராளிகளை அப்படியே தாழ்த்துவார் எத்தனை வந்தாலும் சரி மலை போல வரும் ஆனா பனி போல மாறும் ஏசாய் 54 10 படி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் மனதுருகுகிற கர்த்தர் ஆனா அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழிகளில் நடந்தா எத்தனை நலம் அநேக நலத்தை உங்களுக்கு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா இன்னொரு 6 செய்தி இதில் பேசினாதான் உங்களுக்கு இன்னும் தெளிவாகும் அவருடைய சத்தத்தை குறித்து ஆனால் நீங்களெல்லாம் வேதத்தை நன்கு கேட்கிறவர்கள் மட்டுமல்ல வாசிக்கிறவர்கள் ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டதுனால எத்தனை ஆசீர்வாதம் வீட்டில் போய் படித்து பாருங்க சத்தத்தை கேட்காததுனால என்ன வந்துச்சு யோனாவுக்கு சொன்னார் நினிவேக்கு போப்பா நான் கவிழ்க்க போகிறேன் 40 நாளில் நீ போய் அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு இவன் சத்தத்துக்கு செவி கொடுத்தானா இல்லை நேராக போய் என்ன செஞ்சிட்டாரு தர்சிக்கு போகிற கப்பலில் இறங்கினார் கடைசியில் மீன் வயிற்றுலேருந்து சத்தத்தை கேட்காதனால புலம்ப வேண்டி வந்துச்சு தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே ஆ என் ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் நான் அப்படிப்பட்டவர்களுக்கு சத்துருவை தாழ்த்துவேன் அவர்களுக்கு விரோதமாக ஏன் கையை திருப்புவேன்னாரே இன்றைக்கு அதை கத்தர் உறுதிப்படுத்துவார் கேட்கிறதோடு நிற்காம ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நான் இந்த நிகழ்ச்சி வருவதற்கு என் கரத்தை திறக்கவா ஆண்டவர் சொன்னால் திறங்க இல்லாட்டி வேண்டாம் ஒரு நாள் நிகழ்ச்சி 4000 ரூபா 30 நாள் வரணும் நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள் இதுக்கு ரெக்கார்டிங் இருக்குது அது மட்டுமல்ல ஆலயத்தின் காரியம் இருக்குது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் எந்த கண்ணுறாங்களோ என் சபைக்குள்ளே வந்துட்டு நீ போய் குளிர் காய்ந்திரு அப்படின்னு சொல்லி அனுப்புறதே கிடையாது ஆலயத்துக்குள்ள வந்தவனை அவனை திருப்தியாக சாப்பிட வச்சு தான் அனுப்பியிருக்கேன் நீங்கள் உங்கள் பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கத்தரேவினால் உதவலாம் மராமத்து பணிகளுக்காக உதவலாம் சொல்லப்போனால் டிசம்பர் வரப்போகுது பெயிண்டிங் காரியம் ஏன்னா கிட்டத்தட்ட பல வருஷமாச்சு பெயிண்ட் அடிச்சு அந்த ஆலயத்தை திரும்ப ஒரு ரீபெயிண்ட் பண்ணுறதுக்கு உதவலாம் அது மட்டும் இல்லை கிறிஸ்மஸ் நாளில் பார்வையற்ற மக்களுக்கு நல்ல சாப்பாடு நான் புது வருஷத்துலேயும் கொடுப்பேன் கிறிஸ்மஸ்லேயும் கொடுப்போம் இப்படிப்பட்ட காரியத்துக்கு உதவலாம் நீங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்னா வரலாம் உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் சரி என்ற சொல்லலாம் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் எப்படி தொடர்பு கொள்ள இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள் இல்லாட்டா ஏன்ட்ட கேளுங்க மணி ஆர்டர் மூலம் சிறு சிறு காணிக்கையினால் தாங்குகிற மக்களுக்கு சொல்லுவேன் உங்கள் ஃபோன் நம்பரை மறக்காமல் எழுதுங்க உங்களை அழைத்து நீங்கள் கொடுத்த காணிக்க கிடச்சிருச்சுன்னு சொல்கிறதோடு மட்டுமில்லை உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் அது உதவியாக இருக்கும் இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நல்ல நாளிலே ஆ என் சத்தத்தை கேட்டு என் வழிகளில் நடந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் ஆண்டவருடைய வழியில் நடக்கிற உங்களுக்கு எத்தனை மலை போல தீமைகள் வந்தாலும் பனி போல மாற்றுகிற தேவன் நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியத்தை தாங்குகிற கொடுக்கிற ஜெபிக்கிற எல்லோரையும் ஆசீர்வதி உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாமியாகிய திரியேக தெய்வத்தின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் சபை ஆராதனை
ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் நான்காவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021 36431, ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.